நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பந்தித் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கே நவக்கிரகம் அதுக்கான பரிகாரம் எதுவுமே நீங்க சொல்றது இல்லையா பலன்களை எதுவுமே சொல்றது இல்லை அது ஏன் சொல்றோம் இருந்தா சொல்லலாம் அதாவது அந்த ஜாதகத்துல நவக்கிரகத்துக்கு தான் பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இறைவனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவக்கிரகத்துக்கு உண்டு இறைவனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவக்கிரகத்துக்கு உண்டு அதுதான் உதாரணமாக ஒன்றரை வருஷமா லாக்டவுனில் எல்லா கோயிலும் எழுத்து அதிச்சா இல்லையா கிரகம் கண்டிப்பாக கிரகம்தான் பெருசு பரிகாரம் வந்து அந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ நவகிரகத்துக்கு வழிபாடு சொல்கிற கூட த அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு இந்த போய் உங்கள் புதன வழிபடணும்னு இருந்தால் போய் செய்யுங்க கோச்சாரம் எல்லாமே கோச்சாரம் தான் அவங்க பிறந்த காலம் ஒம்பது கிரகத்தையும் நிகழ்காலம் ஒம்போது கிரகம் போய் மோதுது நல்ல கிரகத்து மேலே மோதுச்சுனா நல்ல பலனு தீய கிரகத்து மேலே போய் மோதுன்னா பாதிப்பு அதிகம் அப்போ பதினெட்டு கிரகமாக வச்சு பார்க்க வேண்டியிருக்கு பிறந்த காலம் இப்போ தொண்ணூத்தெட்டில் பிறந்திருப்பாங்க அதில் ஒம்பது கிரகம் இருக்கும் இன்னைக்கிள்ள ஒம்பது கிரகம் இதில் எதில் போய் மோதுது எதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதை வச்சு தான் பரிகாரம் சொல்கிறோம் அதில் அவங்க நவக்கிரகம் கண்டிப்பாக போய் ஆகணும்னா போயே தீரணும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் திருநாகேஸ்வரம் போக சொல்லியாச்சு அவருக்கு அன்னைக்கு அப்போ அவர் திருநாகேஸ்வரம் போகாமல் அவர் காலம் கிடையாது அந்த ஜாதகத்துக்கு அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு சம்மந்தம் இல்லாமல் நேராக திருவாரூர் போய் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி போயிட்டு அங்கேருந்து நேர சீர்காழியில் போய் சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த குருக்கள் அவருக்கு நெருக்கம்னு அங்கே போயிருக்காரு மதியானம் மூணு மூன்றரை மணிக்கு அப்போ அங்க மூன்றரை மணிக்கு கோயில் நடசாத்தியிருக்கும் இந்த விளக்கெல்லாம் வச்சு விற்கிற ஒரு கோயில் குழந்திருக்கிறார் இவர் மலை மலன்னு கோயில் குழு இருக்காரு யாருக்கேயா கோயில் குழந்தை வெளியில் போயாண்ட்ருக்காரு இல்லை குருக்கள்கிட்ட பேசுவேந்தேன் மளம் வெளியில் போ வெளியில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் உள்ளே போனோன்னே விரட்டுறாங்க எங்கே இருக்கு ஏன்னு சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில் இருக்கேன் உங்களெல்லாம் எங்கே சொன்னேன் திருநாயேஸ்வரம் மணி மூன்றரை சார் இங்கேருந்து போக நாலரை ஆறு மணி மூணு மணி நேரம் ஆயிடுமே சார் அது எனக்கு தெரியாது பரிகாரம் சொல்ல வேண்டியது என் கடமை பரிகாரம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை பலன் அளிக்க வேண்டியது இறைவன் கையில் இருக்குது என்னையும் சொல்லி குறைப்படக்கூடாது அப்போ அவர் உடனே அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்து விரட்டு விரட்டுன்னு திருநாகேஸ்வரம் கரெக்டாக உள்ள நுழை கடைசி அபிஷேகம் நடக்குது ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அவர் உள்ள நுழை ஸ்க்ரீன் விலகுதான் சார் என்ன சார் இந்த ஜனங்க அப்படியே அதாவது பேட்ச் பேச்சாக தான் அங்கே அபிஷேகம் நடக்கும் திருநகேஸ்வரத்தில் நான் உள்ளே போய் நுழைகிறேன் சார் அப்படி தான் ஸ்கிரீன் விலகு சார் உங்கள் பிரச்சனை முடிஞ்சு வாங்க அப்போங்க அபிஷேகம் பார்த்துட்டு அவர் அங்க இருந்துகிட்டே போன்ல ஓம் நகத்வஜாய வித்மகி பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயார் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா ஹர்ப்ப சம்பூதம் தம் ராகு பிரணமாம் யகம் அப்படிங்கிற மந்திரத்தை என்கிட்ட சொல்றாரு அவர் சார் ஏங்க சொல்றீங்கன்னு இல்லங்க ஃபோனை வச்சுக்கிட்டே பேசுறேங்க அவர் பகவானை பார்த்து சொல்றேங்க என்னரு எனக்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணிட்டாரு வாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க வேற வேறு வேறு டைரக்ஷனுக்கு போவாங்க திருவன்காடு போய் புத பகவானை மட்டும் பாருங்கன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க வைத்திய போவாங்க போகும்போது ஒன்று பத்து சொந்த கூப்பிட்டு தூ வண்டிக்குள்ளே ஏற்றிடுறது போகும்போது புளிஸாக தான் என்னமோ சாப்பிடட்டும் ஒவ்வொரு கோயில் விடாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அதை செய்கிறதில்ல சுற்றி பத்து கோயில் போயிட்டு வருவாங்க வேலை செய்யாது அந்த ஜாதகத்துக்கு இங்கே தான் போகணும் ஒரு ஜாதகத்தில் பெரும்புலியூர் பெரும் புளியூர் வியாக்கரபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அது மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அவர் இருக்கிற நலக்கரசலம்லாம் சுற்றி அடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார் எப்படி வேலை செய்யும் சில கோயில்களுக்கெல்லாம் மூணாவது நெகட்டிவ் வேலை வேலை செஞ்சிடும் ஒருத்தரம் காளிங்க நிறுத்தனம் கோயிலுக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் நண்பர் மட்டும் கோயிலுக்குள்ளே போகட்டும் நீங்கள் வெளியில் நில்லுங்கன்னு அங்கே போயிட்டு வந்த ஏற்கனவே அவருக்கு மூட்டு வழி போய்ட்டு வந்தக்கப்புறம் ரெண்டு காலம் வீங்கிருது அதாவது நீங்க பரிகாரம் சொல்லி பாருங்க ரிப்பன் சொல்லுவோம் ரிப்பன் ஒரு அடி நீளம் வச்சுக்கோங்க அதை பொடிப்பொடியா வெட்டி கீழே ஓடுங்கன்னா ஒருத்தர் வாங்கி ரெண்டா வெட்டி கீழே ஓட்டுறாரு அடி நீளம் வச்சுக்கோங்க அதை பொடி பொடியா வெட்டி கீழே ஓடுங்க ஒரு அடி நீளா ஒரு மொளம் ஒருத்தர் ஸ்கேல் வச்சு அளக்குறாரு சார் ஒரு அடி கூட போயிடுச்சே சார் இதுவும் லாஜிக்காக சொல்றான் ஒரு அடி நீளம் போதுங்கன்னு அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி கீழே போடுங்கன்னா அது என்ன பண்றது ஒருத்தர் ஒரு ரோல் வாங்கிருக்காரு ஒரு அடியை வெட்டி கீழே ஓட்டு போயிருக்காரு சார் ரோல் வாங்கி முடியல சார் சார் நான் உங்களுக்கு நீளம் ஒரு படத்துல காமெடியா வரும் தெரியுமா காலையில கோழி கூவிச்சாச்சா அதே காமெடி தான் இருக்கும் பரி ஆணியே விடுங்க அப்படிங்கிற ஆயிரும் நம்ம நவக்கிரகத்துக்கு இருந்தால் மட்டும் தான் சொல்லணும் திருநள்ளாரு எல்லாரும் கண்ணாமன்னு போயிடக்கூடாது கடவுளக்கணும் ஜிம் இலக்கணம் போனால் படுத்து எடுத்துரும் அவங்க திருநள்ளாறுக்குள்ளே போகிறதுக்குன்னு சில ரெஸ்ட்ரக்ஷன் இருக்குது அங்கே அங்கே நம்ம நல தீர்த்தத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே குளிச்சுட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் திருப்பி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியேறணும் டேரெக்டாக திருநள்ளாறு யார் போகலாம் ரிஷப்லக்கணம் போகலாம் துலா லக்கணம் போகலாம் மகரலக்கணம் போகலாம் கும்பலக்கணம் போகலாம் விளையாட்டு இல்லை ஒரு பரிகாரங்கிற விளையாட்டு கிடையாது சில பேர்லாம் திருநள்ளாறே போகாதீங்கன்னு சொல்கிறோம் மேசலக்கணம் போட்டும் போயிட்டு வாங்க சும்மா போய்தான் பாருங்களேன் ஒரு மேசலக்கணம் மேசலக்கணம் போய் தான் பாருங்களேன் திருநள்ளாறு ஐயோ அதே மாதிரி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் திருப்பதி ஓனா பிச் எடுத்து போடும் ஸோ பரிகாரங்கிறது நவகிரகத்தை வழிபாடு இருந்தால்தான் சொல்லணும் நான் நவகிரகத்தை அதுக்காக வழிபடாதீங்கன்னு சொல்லலை நவகிரகம் இல்லைன்னா நாமளே கிடையாது வழிபாடு இருந்தால் தான் சொல்லணும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்கிறேன் வைத்தியஸ்வரங்கள் போயிட்டு வாங்கங்கிறேன் சில பேருக்கு திருவன்காடு போங்கங்கிறோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுஸ்தலம் சொல்கிறோம் சில பேருக்கு கீழ்ப்பெரும்பல் சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லாமல் இல்லை அப்படிலாம் இல்லை ஆனால் அதை அவங்க ப்ராப்பராக செய்யணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க ப்ராப்பராக நூறு சதவீதம் செஞ்சாங்கன்னா சக்சஸ் ஆகும் சில பேர்களெல்லாம் தேவை இல்லாமல் அழைச்சிட்டு போகக்கூடாது இப்போ காசிலாம் பரிகாரம் சொல்கிறோம் இந்த பேர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொன்னால் அவங்களே நான் கூப்பிட்டு போனால் என்ன அர்த்தம் குடும்பத்தில் வரேன்னு சொல்லும் பொழுது எப்படி விட்டு போக முடியும் இது பரிகாரம் இது பரிகாரம் காசியில் போய் நீங்கள் அதாவது எந்த விதமான சுகமும் இல்லாமல் காசியில் உண்மையிலேயே எளிமையாக போயிட்டு வந்தவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகிருக்கு எளிமையாக எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அவரு சட்டத்துறையில் பெரிய கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்கார் ஒரு கட்சியில் வக்கீல் சங்கத்துக்கு துண்ட எடுத்து போய் பிச்சு எடுத்தார் என் கண் முன்னாடி நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு போய் இறங்கி உட்காந்து யார் தர்மம் பண்ண வரல எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி இறங்கி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு துண்டு எடுத்துகிட்டு போய் தர்மம் கேட்குது ஒரு ஆள் வந்து நான் நார்த் இந்தியன் உத்தரப்பிரதேசக்கார் கேட்குறாரு உங்கள் ஊர் போக காசு இல்லையா காசு வேணுமா ஏன் இப்படி வந்து பிச்சை எடுக்கிற தமிழ்நாட்டு மனத்தை ஏன் அவமானம் வாங்குறேன்னு அப்புறம் நான் போய் ஐயா பரிகாரத்துக்கு கேட்குறாங்கன்னு கேட்டால் ஹிந்தியில் சொன்னதுக்கு பிறகு சொன்ன நபரே தானம் கொடுத்தாரு மூணாவது மாதம் கல்யாணம் மூணாவது மாதம் தீபாவளி மாதத்துக்கு தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருக்கோம் இது ஏற்கனவே போனோம் இன்டர்வியூலே நான் சொல்லியிருப்பேன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னா எடுத்தாகணும் செட்டப் பண்ணி ஒருத்தர் போய் பற தானம் பண்ண சொல்லியிருக்காரு பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு கைடை கூட்டிட்டு போயிருக்காங்க கைடுகிட்ட சொல்லி ஒரு பத்து பேர பிச்சை எடுப்போம் நூறுரூவா கொடுத்து பிச்சை போட சொல்லுங்கள் எங்கள் மச்சான் பிச்சை எடுக்கிறாரு ஓ யாரும் காசு போட ஆள் இல்லை கைடை கூப்பிட்டு கைடு மூலமாக ஒரு பத்து பேர்கிட்ட காசை கொடுத்து அப்படி போய் போனால் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணனும் அப்படி எப்படி வேலை செய்யும் வேலை செய்யாது பிச்சை எடுத்தல் என்பது என்ன அவமானப்படுதல் அர்த்தம் இறைவன் முன்னாடி அவமானப்படுறதுக்கு என்ன பயம் எதுவுமே இல்ல இறைவன் முன்னாடி அவமான படுறது என்ன தப்பு இருக்கு சோ பரிகாரம் நவக்கிரகத்துக்கு சொல்றேன் இல்லேன்னு சொல்லல தேவைப்பட்டால் அவங்க அங்க போய் தான் ஆகணும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க